ladies, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செம இன்ட்ரஸ்டிங்கான vlog தான். என்னன்னு பாத்தீங்கன்னா professional makeup party special. நம்ம ஒரு bridal makeover போட போறோம். சோ அந்த vlog ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. அவங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அவங்க work வந்து கம்ப்ளீட்டா skip பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த work பிடிச்சிருக்குனா அவங்கள contact பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணாங்க. நான் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணலான்னு ஐப்ரோ த்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸை வந்து ஒரு டீப் கிளீன் பண்ணாங்க வாட்டர் வச்சு. ஜஸ்ட் வாட்டர் வச்சு தான் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நல்லா நீட்டாக கிளீன் பண்ணதுக்கப்புறமா கிளென்சர் யூஸ் பண்ணி, அதுவும் ஒயின் கிளென்சர், செம்மையாக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எப்போவுமே நம்ம ஃபேஸில் இன்னொருத்தவங்க மசாஜ் பண்ணப்போ வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ், அதுக்கப்புறமா டெட் அழுக்கு எல்லாமே வெளில வரும். ஸோ டீப்பாக நல்லா மெசாஜ் எல்லாம் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணலாம். ஸோ நம்ம செல்லக்குட்டி தான் நமக்கு மேக் ஓவர் பண்ண போகிறா. ஸோ மறக்காமல் ஃபுல் ஒர்க்கையும் பாருங்கள். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேருக்கு க்ரிமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேற இன்னைக்கு பார்த்து அச்சுன்னு வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றோம். ஓரளவு மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்து பிரைடல் லுக் தான் நம்ம ட்ரை பண்ணது. ஸோ எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண விதம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தாங்க. நமக்கு எது செட் ஆகும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபைனல் லுக் பார்க்கலாம். அணிந்து சந்திக்கிற பொழுது அன்ப கதை பேசி பேசி விழுது இரவு. கடல் தாண்டிதா, இழுமலை தாண்டிதா, என் கருத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு, நம்ம சேர்ந்து வாழும் காட்சி. வந்து நம்ம வந்து போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ மேக்கப் போவாரி போட்டோ ஷூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே எப்படியெல்லாம் ஸ்டில்ஸ் எடுக்கலாம், ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நர்வஸாகவும் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் தம்பியுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்தாங்க. ஸோ ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணோம். ஸோ பிரைடல் லுக்கில் வந்து நான் என் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே வந்து நிறைய போஸஸ் கொடுத்து பண்ணேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் ஃபைனல் அவுட்புட் இமேஜஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அண்ட் பிள்ளைங்க கூடயுமே நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். என் தம்பி கூடயும் பண்ணலாம், எல்லார் கூடயுமே பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் ஓரளவுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் போய் அவுட்டோரில் எங்கேயாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அம்மா பிள்ளை எல்லாம் சேர்ந்து போயிட்டோம். ஸோ அங்கேயுமே ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். தம்பி கூட தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். இந்த ஃபோட்டோ எடுக்க மெயின் ரீசனே என்னன்னா, என் கல்யாணத்துக்கு என் கல்யாண டைம்ல அவன் வந்து ரொம்ப சின்ன பையன்.
ஸோ எங்கள் கல்யாண ஃபோட்டோவில் ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க மாதிரி இருப்போம். ஸோ அதை வந்து ஸ்டில்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஸ்டில்ஸ் எடுத்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணணும், அந்த இதுலேயே இந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதோட அவுட்லுக் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரேமாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்க கூடயும் அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். மாமாங்கிறது மாமாங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ அதுக்காகவே இந்த ஃபோட்டோ நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம செம ஹாப்பியாக போச்சு இந்த டே, செம என்ஜாயாக ஜாலியாக எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவனும் தனிமை ஃபோட்டோ ஷூட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டான். மூன்று காலம் நீ கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ மனதோரம் ஒரு காயம் உனக்கு என்னாத நான் இல்லையே நானாக நானும் இல்லையே வலி எங்கும் பல பின்பம் அதுதான் சாய தோலில்லையே உன் போல யாரும் இல்லையே நீதானதி நீ தானடி நீ தாமல் நான் மூழ்கி போன செலக்குட்டீஸ் இந்த ஃபைனல் லுக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்ல என்னோட மேரேஜில் நடக்காத ட்ரீம் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ண ஃபீல் வந்துச்சு. ஸோ நமக்கு இந்த மேக் ஓவர் போட்டது நம்ம சிஸ்டர் தான். அதுலேயுமே எப்போவுமே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பாண்டிங் கிடச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சிஸ்டர்ட்டேருந்து சூப்பரான பாண்டிங், ஃப்ரெண்ட்லி பாண்டிங். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் ரிஃபர் பண்ணான், ஆனால் சீரியஸாக இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ ஒர்க் பண்ணவும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு இந்த ஒர்க்கு. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தாலே தெரியும். இதோட ரிசல்ட்டு ஃபோட்டோகிராஃப் எல்லாமே இன்ஸ்டா பேஜில் நான் டேக் பண்ணுவேன். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபோட்டோகிராஃப் அண்ணாஃபர் அண்ணனோட இன்ஸ்டா பேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரல. மறக்காமல் போய் நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேஜ் ரெண்டையுமே விசிட் பண்ணி நீங்களும் உங்களோட பிக் டேல ரொம்ப ஹாப்பியா இருங்க. சோ என்னோட ஹாப்பிக்கு காரணம் எங்க ரெண்டு பேரும் தான். சோ பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.